டிடிடிவியின் முக்கிய செய்திகள். மக்களின் இதயங்களை வெற்றி கொள்வதற்காக நாட்டை பிளவுபடுத்த வேண்டிய தேவையில்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றவாளி என கருதிவிடக் கூடாது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானம். யாழ் புத்தூர் மேற்கு நவக்கிரி பகுதியில் நிலத்தில் உண்டான திடீர் வெடிப்புகள் பூமி நடுக்கம் அல்ல. புவியியல் துறை பேராசிரியர் வி நந்தகுமார். தாய்லாந்து கடற்கரையில் மலேசிய விமானம் MH370 சொந்தமான பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல். பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நாளை ஆரம்பம். வணக்கம். எதிர்காலத்தில் யுத்தம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் நாட்டை பிளவுபடுத்தும் இயக்கங்கள் உருவெடுப்பதை தடுப்பதற்காகவும் ஈழக்கனவை முற்றாக தடுப்பதற்காகவும் மக்களின் இதயங்களை வெல்ல வேண்டிய தேவை உள்ளதென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பிபிசி சிங்கள சபைக்கு வழங்கியுள்ள விசேட சபையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்களின் இதயங்களை வெற்றி கொள்வதற்காக நாட்டை பிளவுபடுத்த வேண்டிய தேவையில்லை எனவும் தனிநாடு அமைக்கும் தேவையில்லை என்றும் அனைவரும் சமமாகவே நடத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார். சவாலான இந்த செயற்பாட்டை தாம் முன்னின்று செயற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். யுத்த குற்றம் தொடர்பான உள்ளக பொறிமுறைக்கு இன்னும் எவ்வித ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லையே என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் யுத்த குற்ற விசாரணைகளை அவசர அவசரமாக முன்னெடுக்குமாறு எங்கும் கூறப்படவில்லை என்றும் உலக நாடுகள் இவ்வாறான விசாரணைகளை எவ்வாறு எதிர்கொண்டன என்பது பற்றி ஆராய்ந்து அதனடிப்படையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை அபிவிருத்திக்காகவே சர்வதேசம் நமக்கு தேவைப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டின் அரசு நிர்வாக அரசியலுக்கு வெளிநாட்டவர்களின் உதவி ஒருபோதும் தேவையில்லை எனவும் தெரிவித்தார். நிதி மோசடி தொடர்பான போலீஸ் விசாரணை பிரிவுக்கோ அல்லது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கோ அழைக்கப்பட்டார் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றவாளி என கருதிவிடக்கூடாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். காலி பெலிகவில் அமைக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியின் நிர்மாண பணிகளை அவதானிப்பதற்காக கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். ஒருவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுவது நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையிலாகும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் மேற்கொள்ளப்படும் சகல விசாரணைகளும் சுயாதீனமானவை. நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எந்தவித அரசியல் நிர்பந்தங்களும் இல்லை. அதுவரை அவர் குற்றமற்றவர் எனவும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கு முன்னர் 9 அரசியல் பிரமுகர்களை சட்டத்தின் முன் நிலைநிறுத்த இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அரசியல்வாதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளவர்களில் அரைவாசி பேர் தற்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் அங்கம் வகிப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. யாழ் புத்தூர் மேற்கு நவக்கிரி பகுதியில் நிலத்தில் உண்டான திடீர் வெடிப்புகள் பூமி நடுக்கம் அல்ல எனவும் அவை நிலத்தின் கீழ் உள்ள சுண்ணாம்பு பாறைகளில் உண்டாகும் உடைவுகளால் ஏற்படும் தர இறக்கம் மட்டுமே எனவும் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் வி நந்தகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நவக்கிரி பகுதியில் நேற்று அதிகாலை வீடொன்றிலும் தோட்ட நிலங்களிலும் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் வி நந்தகுமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ் குடநாட்டில் தரையின் கீழ் நீரோட்டங்களும் குகைகளும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் நாம் குழாய் கிணறுகள் ஆழமான கிணறுகள் அமைத்து அவற்றினூடாக நிலத்தடி நீரை அதிகமாக வெளியே உறிஞ்சி இழப்பதால் நிலத்தின் கீழ் நிலத்தடி நீரோட்ட இடைவெளி அதிகரித்து சுண்ணாம்பு பாறைகள் உடைவதுடன் அதன் காரணமாக மண் பிடிமானம் குறைவடைந்து இவ்வாறு நிலம் கீழ் இறங்குகிறது. இதனாலேயே இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் மாவட்ட மட்டத்திலான மக்கள் சந்திப்பு பிப்ரவரி மாதம் முதல் இடம்பெற இருப்பதாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை ஆராயும் குழு தெரிவித்துள்ளது.
20 பேர் அடங்கிய குறித்த குழுவினர் அண்மையில் கொழும்பு மாவட்டத்தில் மக்களின் கருத்துக்களை கேட்கும் பணிகளை மேற்கொண்டனர். மேலும் ஏனைய பகுதிகளில் பிப்ரவரி மாத ஆரம்பம் முதல் 29ஆம் தேதி வரை காலை 9:30 தொடக்கம் 4:30 மணி வரை அந்தந்த மாவட்ட செயலகங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 நாட்கள் இதன் பொருட்டு ஒதுக்கப்பட உள்ளன. மக்கள் தமது கருத்துக்களை எழுத்து ஊடாக அல்லது வாய்மொழி ஊடாக வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் 2ஆம் நாட்களில் கம்பகா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும், 3ஆம் மற்றும் 10ஆம் நாட்களில் மாத்தளை மாவட்டத்திலும், 5ஆம் 6ஆம் நாட்களில் களுத்துறை மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும், 8ஆம் 9ஆம் நாட்களில் காலி, கேகாலை மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் மக்களின் கருத்துக்கள் பெறப்பட உள்ளன. அத்துடன் 10ஆம் 11ஆம் நாட்களில் மாத்தளை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும், 12ஆம் மற்றும் 13ஆம் நாட்களில் கம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை குருநாகல் மற்றும் யாழ்ப்பாணத்தில் 15ஆம் 16ஆம் நாட்களிலும், அனுராதபுரம் மற்றும் புத்தளத்தில் 17ஆம் 18ஆம் நாட்களிலும், நுவரேலியா மற்றும் பரணர்வையில் 19ஆம் 20ஆம் நாட்களிலும் மக்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்யலாம். மேலும் 23ஆம் 24ஆம் நாட்களில் பதுளை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும், 25 26ஆம் நாட்களில் மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும், 27 மற்றும் 29ஆம் நாட்களில் இடத்தன்மூரி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை 0111243 7676 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை ஆராயும் குழு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள பாடசாலைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட மடிக்கணனிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேற்படி நிகழ்வானது பன்னாட்டு பாசையூர் கலை கலாச்சார அபிவிருத்தி சங்க தலைவரும் சட்டத்தரணியுமான ரெபிடியஸ் அவர்கள் குறித்த மடிக்கணனிகளை வழங்கி வைத்தார். இன்றைய தினம் பாசையூர் புனித அந்தோனியார் தேவாலய திருப்பலியின் பின்னர் பல்வேறு துறை சார்ந்த சிறந்த மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இந்த மடிக்கணனிகளை யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் பெற்றுத் தந்துள்ளார். மேலும் இந்த கணனிகளை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடின வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் மேற்படி சங்கத்திற்கு வைத்தியர் பெற்றுத்தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வடகிழக்கில் மேற்கொள்ளப்படும் காடழிப்பு சட்டவிரோத குடியேற்றம் குறித்து ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட குழுவுக்கு ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கிங்ஸ்லி பெர்னாண்டோ தலைமை வகிக்கின்றார். காடி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர்களுக்கும் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதானிகளும் இந்த குழுவில் அங்கம் வகித்துள்ளனர். வடகிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் காடழிப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்றங்கள் என்பன குறித்த இந்த விசேட குழுவில் ஆராயப்பட உள்ளது. மேலும் இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் குறித்தும் விரிவாக விசாரிக்கப்பட இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னர் வருடாந்த வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய அறிவித்தல் விடுத்துள்ளார். அதன்படி 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் தேர்தல்கள் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. குறித்த ஆண்டில் கிடைத்த மொத்த வருமானம் மற்றும் அந்த வருமானம் எந்த வகையில் கிடைத்தன என்பது குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்படல் வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளார். கச்சதீவில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் தேவாலய வருடாந்த திருவிழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தற்போது கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமாகிவிட்டதால் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் இலங்கை தூதரகத்தின் அனுமதி பெற்று தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 4000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் யாரும் கச்சதீவுக்கு செல்ல மாட்டார்கள் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் சங்க தலைவர்கள் அறிவித்துள்ளனர். இவ்வாறு தமிழக ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசு பறிமுதல் செய்து வைத்துள்ள தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான 67 படகுகளையும் திருப்பி ஒப்படைக்காததால் இந்த திருவிழாவை நாங்கள் புறக்கணிப்போம். தமிழகத்திலிருந்து கச்சதீவு திருவிழாவுக்கு செல்பவர்கள் யாருக்கும் எங்கள் படகுகளை வாடகைக்கும் விடமாட்டோம் என மீனவர்கள் சங்க தலைவர்கள் தேவதாஸ் மற்றும் எஸ் எமிரேட் ஆகியோர் நேற்று அறிவித்துள்ளனர். இதேபோன்று படகுகளை விடுவிக்கும் கோரிக்கையுடன் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்தம் செய்யவும், வருகின்ற 26ஆம் தேதி உண்ணாவிரதம் மேற்கொள்ளவும் ராமநாதம் மற்றும் புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும். அமெரிக்காவில் கிழக்கு கடலோர பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மாபெரும் பனி புயல் தாக்கி வருகிறது.
இதன் காரணமாக வாஷிங்டனில் அனைத்து வகையான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 7000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வட கரோலினாவில் 100,000 வீடுகள் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு இருட்டுக்குள் இருக்கின்றன. 20 மாகாணங்களில் 8 கோடி மக்கள் பனி புயலின் பிடியில் சிக்கி தவிக்கின்றனர். நேற்று மதியம் வரையில் பனி புயலால் ஏற்பட்ட விபத்துகளில் வட கரோலினா, வெர்ஜினியா, கெண்டக்கி, டென்சினி மாகாணங்களில் 9 பேர் பலியாகினர். வெர்ஜினியாவில் மட்டும் 989 கார் விபத்துகள் நடந்துள்ளன. கெண்டக்கி மாகாணத்தில் நேற்று 18 அங்குல அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது. வாஷிங்டனில் 7 அங்குல அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது. இன்று வாஷிங்டனில் பனி புயல் கடந்து செல்கிறது. 30 அங்குல அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இது கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவாகும். 1922 அதிகபட்சமாக 28 அங்குல அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது. பனி புயலால் அமெரிக்க மக்களின் வாழ்க்கை முடங்கி போய் உள்ள மையம் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் எல்லையில் வசித்து வரும் அகதிகள் கலேஸ் துறைமுகத்தை முற்றுகையிட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அகதிகளுக்கு அந்த நாட்டு கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதன் காரணமாக பிரித்தானியாவுக்கு செல்ல முடியாத அகதிகள் பிரான்சின் எல்லையோரத்தில் குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மிகவும் மோசமான நிலையில் உள்ள இந்த குடியிருப்பில் 2000 பேர் வரை வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரான்ஸ் இடதுசாரிகள் சார்பில் அகதிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது 500 மேற்பட்ட அகதிகள் போலீஸ் தடுப்பை தாண்டி கலேஸ் துறைமுக பகுதிக்குள் புகுந்துள்ளனர். மேலும் 50 மேற்பட்டோர் பிரித்தானியாவுக்கு செல்லும் கப்பலில் ஏற முயற்சி செய்துள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் அவர்களை விரட்டி அடித்துள்ளனர். இதன் காரணமாக துறைமுகம் மூடப்பட்டது. இந்த சம்பவத்தால் சாலையில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து ஜூரோ டெனலும் மூடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் பிரான்ஸ் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்து கடற்கரையில் மலேசிய விமானம் MH370 சொந்தமான பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சீனாவின் பீஜிங்குக்கு 239 பயணிகளுடன் சென்ற விமானம் கடந்த 2014 மார்ச் மாதம் மாயமானது. நீண்ட தேடலுக்கு பிறகு இந்த விமானம் கடலில் விழுந்து மூழ்கியிருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட இறக்கை காணாமல் போன விமானத்தின் இறக்கையாக இருக்கலாம் என்று பிரான்ஸ் கூறியது. மலேசிய அரசாங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டது MH370 விமானத்துக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்றும் கூறியது. இந்த நிலையில் தாய்லாந்தின் கடற்கரை அருகே மிதந்து வந்த மர்ம பொருள் ஒன்றை கிராமத்தினர் கைப்பற்றியுள்ளனர். இது மலேசிய விமானம் R370 பாகமாக இருக்கலாம் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அந்த பொருள் விமானத்துக்கு சொந்தமானதுதான் என்று அரசாங்கத்தின் சார்பாக தகவல் வெளிப்படவில்லை. முன்னதாக விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் இருந்தவர்கள் அனைவரும் மரணமடைந்துள்ளார்கள் என்ற கூற்றை விமானத்தில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் நம்ப மறுத்துள்ளனர். மேலும் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் பிணை கைதியாக வேறு எங்கேயாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருபவை டிடியின் விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெற உள்ளது. நியூசிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணியினர் 3 போட்டிகளை கொண்ட 2020 தொடர் மற்றும் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டி தொடர் ஆகியவற்றில் விளையாடி வருகின்றனர். இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான 20 பந்து பரிமாற்ற தொடர் ஏற்கனவே நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த தொடரை 2-1 என்ற நிலையில் நியூசிலாந்து கைப்பற்றியது. இந்த நிலையில் நாளை ஒருநாள் தொடர் ஆரம்பமாகிறது. எனவே 20 பந்து பரிமாற்றங்கள் தொடரை கைவிட்ட பாகிஸ்தான் ஒருநாள் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தில் நாளைய போட்டியில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வீரர் மணிஷ் பாண்டேயின் அதிரடி துடுப்பாட்டத்தால் இந்திய அணி தொடர் தோல்வியை தவித்தது என இந்திய ஒருநாள் அணைத் தலைவர் மகேந்திர சிங் தோனி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் போட்டி தொடர் நடைபெற்று வந்தது. இந்த தொடரில் முதல் 4 போட்டியிலும் தோல்வியடைந்த இந்தியா நேற்று சிட்னியில் நடைபெற்ற 5வது இறுதியான ஒருநாள் போட்டியில் அதிரடியாக வெற்றி பெற்றது. இந்த வெற்றி குறித்த போட்டியில் பின்னரான செய்தியாளர் சந்திப்பில் டோனி தெரிவிக்கையில் மணிஷ் பாண்டே அவரது இன்னிங்ஸை மிகவும் சிறப்பாக விளையாடினார். நீண்ட காலத்துக்கு பின்னர் வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டுள்ளனர். அதேவேளை பூம்ராவின் பந்துவீச்சு குறித்து நாம் மறக்கவில்லை. இது அவரது 1வது ஒருநாள் போட்டி. அவர் நடுத்தர பந்துவீச்சாளர்கள் வரிசையிலே அவர் பந்து வீசினார். அவரது பந்து வீச்சு அம்மை தோல்வியிலிருந்து பாதுகாத்தது என அவர் தெரிவித்துள்ளார்.
ஆசிய கிண்ணம் மற்றும் உலக கிண்ண 2020 தொடருக்கான 25 பேர் கொண்ட தற்காலிக வீரர்கள் பட்டியலை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்டுள்ள அணியில் ரூபில் ஹொசைன் இடம்பெறவில்லை. கடந்த 2015 ஆண்டு ஜூலை மாதம் முதல் தொடர்ச்சியாக 3 தடவை காயமடைந்த ரூபில் ஹொசைன் டிசம்பர் மாதத்தின் பின்னர் எந்தவொரு தொடரிலும் விளையாடவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் உலகக்கிண்ண 2020 தொடருக்கு முன்னதாக ஹொசைன் உடற்தகுதி பெறுவதற்கு சாத்தியம் இல்லை என்பதால் 25 பேர் கொண்ட தற்காலிக வீரர்கள் பட்டியலில் அவர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ள பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் தேர்வாளர் கபீஸ் பேசர், அவ்வாறு ஹொசைன் உடற்தகுதி பெற்றால் உலகக்கிண்ண 2020 இறுதி பங்களாதேஷ் அணிக்கு அழைக்கப்படுவார் எனவும் கூறினார். ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் எதிர்வரும் பிப்ரவரி 24 தேதி ஆரம்பித்து பங்களாதேஷிலும் உலக கிண்ண 2020 போட்டிகள் எதிர்வரும் மார்ச் 8 தேதி ஆரம்பித்து இந்தியாவிலும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மெல்பேர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் மற்றும் ரஷ்ய வீராங்கனை மரியா சரபோவா ஆகியோர் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தனது 4 சுற்றுப் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மேர்கரிதாவை எதிர்கொண்ட அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் 6-2 மற்றும் 6-1 நேர் சீர்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். அதேவேளை சுவிட்சர்லாந்து வீராங்கனை பெலிண்டா பென்கேக்கை எதிர்கொண்ட மரியா சரபோவா 7-5 மற்றும் 7-5 என்ற நேர் சீர்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். ஆடவர் பிரிவில் பிரான்ஸ் வீரர் சோங்காவை எதிர்கொண்ட ஜப்பான் வீரர் நிசிகோரி 6-4 6-2 6-4 என்கின்ற கணக்கில் வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களின் இதயங்களை வெற்றி கொள்வதற்காக நாட்டை பிளவுபடுத்த வேண்டிய தேவையில்லை, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச குற்றவாளி என கருதிவிடக்கூடாது, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானம். யாழ் புத்தூர் மேற்கு நவக்கிரி பகுதியில் நிலத்தில் உண்டான திடீர் வெடிப்புகள் பூமி நடுக்கமல்ல, புவியியல் துறை பேராசிரியர் வி நந்தகுமார். தாய்லாந்து கடற்கரையில் மலேசிய விமானம் MH370 சொந்தமான பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல். பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நாளை ஆரம்பம். இதுடன் டிடிடிவியின் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து டிடிடிவியின் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.